அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்திற்கு லேசாக செல்ல வேண்டுமா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒருவர் இந்த பிரார்த்தனையை உறுதியான நம்பிக்கையுடன் பகல் நேரத்தில் கூறி மாலை நேரத்திற்குள் இறந்து விடுகின்றாரோ, ஃபவ்வமின் அகலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். அதே போல் இரவு நேரத்தில் உறுதியான நம்பிக்கையுடன் கூறி காலை பொழுதை அடைவதற்குள் மரணித்து விடுகின்றாரோ, ஃபவ்வமின் அகலில் ஜன்னா, அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். அந்த தலை சிறந்த பிரார்த்தனை இதுதான். அல்லாஹும்மா அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அந்த ஹலக்தனி அன அப்துக வானா அலா அஹ்திக வ வலதிக மஸ்தத்அஃது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅஃது அபூஹு லக பி நிஅமதிக அலைய வ அபூஹு லக பி ஸம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யஃபிரு ஸுனுப இல்லா அந்த. அல்லாஹும்மா அன்த ரப்பி, அல்லாஹ் நீயே என்னுடைய இறைவன். லா இலாஹா இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை. வான அப்துக்க, நான் உன்னுடைய அடிமை. வானா அலா அஹ்திக வவாதிக மஸ்தத்அஃது, நான் உனக்கு செய்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நான் நிறைவேற்றியுள்ளேன். அஹூது பிக மின் ஷர்ரி மா ஸனஅஃது, நான் செய்தவற்றில் தீயதில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகின்றேன். அபூஹு லக பி நிஅமதிக அலைய, நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை நான் ஒப்புக்கொள்கின்றேன். வஹபூ லக பி ஸம்பி, நான் செய்த பாவங்களையும் நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஃபஃபிர் லி, என்னை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யஃபிரு ஸுனுப இல்லா அந்த, பாவங்களை மன்னிக்க கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பிரார்த்தனையை உறுதியான நம்பிக்கையுடன் உணர்ந்து தினசரி பகலிலும் இரவிலும் இறைவனிடத்தில் கோரி இதனூடாக நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக.